ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது புது வசந்தம் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, எதிர் வருகின்ற 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து அன்பர்களும், அனைத்து புது வசந்தம் நேயர்களும், நீங்கள் மட்டுமல்லாமல் உலக பொதுமக்கள் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானின் கருணையினால் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதிர் வருகின்ற இந்த 2022 12 ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை வழங்கப் போகின்றது? இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே, பொதுவாகவே கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி, ராகு கேதுக்களும் சரி, பயிற்சியாக போவது மிக மிக சிறப்பானது. வருட கிரகங்கள் நால்வரில் மூவர் பயிற்சியாவது இன்றைய இந்த வருடம் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும், ஒரு சில காலகட்டம் உங்களுக்கு சற்று சிறப்புகள் குறைவாகவும் இருக்கும். எந்த காலகட்டங்களில் எந்த அமைப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம், வேலை, தொழில், திருமணம், கல்யாணம்னு எந்த அமைப்புகளில் உங்களுக்கு எந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைப்பை போட்டு அகலக்கால் வைத்து வீணாக்கக்கூடாது என்பதனை நாம் ராசி பலன்கள் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக கூறிவிடுகின்றோம். நாம் எந்த இடத்தில் உழைப்பை போடலாம் என சிறப்பு என்று அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடத்தில் உங்களுடைய உழைப்பை போட்டு வெற்றி பெறுவதும், எந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் அற்றவையாக இருக்கின்றது, இங்கே உங்களுடைய உழைப்புக்களை, முயற்சிகளை, மூலதனங்களை வீணாக்க வேண்டாம் என நாம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக விலகி இருக்க வேண்டியதும் உங்களுடைய அமைப்பு. ஆகையினால் இந்த வருடம் 2022 ஒரு காலகட்டம் தாழ்ந்தாலும் இன்னொரு காலகட்டம் உங்களை நிச்சயமாக உயர்த்தியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் இது 12 ராசிக்கும் நாம் கூறப்போகின்றோம். உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடங்களில் நீங்கள் உழைப்பை போடலாம், எந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அந்த இடங்களில் நீங்கள் செயல்பட்டு, சரியான முறையில் செயல்பட்டு, இந்த 2022 உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் நண்பர்களே. நாம் தொடர்ந்து ராசி பலனுக்குள்ளாக செல்வோம். இந்த 2022 உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். விருச்சகம், விருச்சகராசி அன்பர்களே, விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 அடிமேல் அடி வாங்கி இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ராசியில் இந்த ராசியும் ஒன்றுங்க. இந்த வருடம் 2022 மே மாதத்திற்கு பிறகு சகல விதங்களில் நான் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு ராசி பலனுக்குள்ளே போகிறேன். சரி, முதல்ல இந்த வருஷத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஏப்ரல் வரைக்கும் முற்பகுதி, ஜனவரிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் முற்பகுதி, மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரையும் பிற்பகுதி. இதை உங்களுக்கு ரெண்டாக பிரித்து நான் சுருக்கமாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்கின்றேன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டினுடைய முற்பகுதி பொதுவாக தொழில் அமைப்புகளிலிருந்து ஆரம்பிச்சுக்குவோம். தொழில், வியாபாரம், இந்த அமைப்புகளை எல்லாம் பொறுத்தவரை, தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, இந்த ஆண்டு முழுக்கவே மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க. வேலையில்லாத நண்பர்கள் கூட இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வேலையை தேட ஆரம்பிக்கலாம். தாராளமாக அந்த வேலை அமைப்புகள்லாம் கிடைச்சிரும். இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான மிக சிறப்பான காலகட்டம். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதி ஏப்ரல் மாதத்திற்குள்ளாகவே ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஆகையினால் இந்த ஆண்டு முழுக்கவும் வேலை கிடைக்கும், தாராளமாக வேலை தேடலாம். சரிஞ்சு போயிருந்த தொழில் சாம்ராஜ்யங்கள் கூட மீண்டு மேலுக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இந்த ஆண்டினுடைய முற்பகுதி வேலை தொழில் சம்பந்தமாக சகல விதங்களிலும் மிக சிறப்பான காலகட்டம். கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களை தவிர மற்ற அத்தனை விதமான தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டினுடைய முற்பகுதி சிறப்பாகவே இருக்கும். முற்பகுதியில் வேலையும் கிடைக்கும் வேலையில்லாத நண்பர்களுக்கு. ஆகையினால தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் இன்னும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். முற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பிற்பகுதியில், அதாவது மே மாதத்திலிருந்து கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆகையினால நல்லாவே இருப்பீங்க. திருமண அமைப்புகள், திருமண அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மிக சிறப்புங்க. அதாவது மே மாதத்திலிருந்து பருவ வயதடைந்த ஆண் பெண் இருபாலாக இருக்கும் விருச்சகராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண அமைப்புகள், திருமண யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் திருமண முயற்சிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில், மே மாதத்திலிருந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு காதல் திருமண அமைப்புகள் எல்லாம் கைகூடுவதற்கான அமைப்புகளும் மிக சிறப்பாக இருக்கின்றது. சரி,
பொருளாதார நிலைமையை பொறுத்தவரைக்கும் எப்படி சார் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி? பொருளாதாரத்திலும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டம், பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெறுகின்ற ஒரு காலகட்டம். ஆகையினால தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாத்திலுமே இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மிக சிறப்பான லாபங்களையும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. சரிங்க, இந்த ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை தாராளமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி சகல விதங்களிலும் உங்களுக்கு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால தாராளமாக எல்லா விதமான ஆடை ஆபரணங்களையும் வாங்குவீங்க, இந்த வருஷம் முழுக்கவுமே வாங்குவீங்க. அதிலும் பர்டிகுலராக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் நிறையவே வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க சார், ஒரு வீடு கட்டுறது சொத்து பத்து அப்படின்னு இந்த ஆண்டினுடைய இந்த ஆண்டு முழுக்கவுமே இந்த வீடு கட்டுறது சொத்து பத்து வாங்குறதுக்கு சிறப்பு. ஆனால் இந்த ஆண்டினுடைய முற்பகுதி அதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. முற்பகுதியில் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடுகளோடு அந்த வீடு கட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த வீடை கட்டுறதோ ஒரு நிலத்தை வாங்குறதோ ஒரு சொத்து பத்தை வாங்குறதோ இந்த ஆண்டு முழுக்கவுமே மிக சிறப்பாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதி, முற்பகுதியில் வாங்கும்போது கொஞ்சம் கடன்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஆனால் சொத்து பத்துக்களினுடைய சேர்க்கை இருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதி ஏப்ரல் மாதம் வரையும் உங்களுக்கு மிக சிறப்பாக விளங்குகின்றது. அதன் பிறகும் நல்ல லாபங்கள் வந்து அதை சேவிங்ஸாக மாற்றுவீங்க, அசட்டாக மாற்றுறதுக்கும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி முழுக்கவே யோகம், முற்பகுதி மிக சிறப்பான யோகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மையை கொடுக்கும். சரிங்க, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலைக்காக நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வெளிநாட்டு வேலைகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய முற்பகுதி வெளிநாடு வெளிமாநில முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளில் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். தாராளமாக வெளிநாடு போவீங்க இந்த ஆண்டினுடைய முற்பகுதியிலேயே. குழந்தை பாக்கியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உங்களுக்கு குழந்தை பாக்கியங்க. கோச்சார ரீதியாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மே மாதத்திலிருந்து உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் ஜாதகப்படியாக அந்த நேரம் கைகூடி வந்துருச்சுன்னா மிக அற்புதமான அமைப்புகளில் குழந்தை பாக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக விளங்குகின்றது. சரிங்க, குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு எந்த காலகட்டம் சிறப்பு? இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி சிறப்பு. சரிங்க சார், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருமானா, தாராளமாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். யாரிடமெல்லாம் நீங்கள் உதவி கேட்குறீங்களோ அந்த உதவிகள்லாம் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நாளாக உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு சார், ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி ஆரோக்கியம் மேம்படும். கடன் அமைப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த கடன் அமைப்புகளிலிருந்து மீண்டு வெளியே வந்து நல்லபடியாக இருப்பீங்க. எதிரி தொல்லைகள் எல்லாம் விலகி போயிடும், வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வருமானம் சரியாக இல்லாதவர்களுக்கு கூட இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் வருமானங்கள் வந்துடும். எல்லாமே சகல விதங்களிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து நல்லபடியாக மாற்றமடையும். ஆகையினால ஒரு க்ரீன் டீக்கு உங்களுக்கு. சரிங்க, இப்படிலாம் இருந்தாலும் கூட கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இடங்கள் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக இருக்குது. இந்த ஆண்டினுடைய முற்பகுதி வரைக்கும் முதல் விஷயம் என்னென்னா, உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மன ரீதியாக சோர்ந்து போயிடக்கூடாது. லக்னத்திலேயே இருக்கின்ற, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியான விருச்சிக ராசியிலேயே இருக்கின்ற கேது பகவான் பல்வேறு எதிர்மறையான எண்ணங்களை கிளப்பி விட்டுருவார். ஆகையினால இந்த வருஷத்தோட ஆரம்பத்தை மட்டுமே வச்சு நீங்கள் உங்களை குறைச்சி எடை போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதிக செலவுகளை செய்கின்ற காலகட்டமாகவும் இந்த ஆண்டினுடைய முற்பகுதி விளங்குவதனால் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், இல்லைன்னா அது தேவையில்லாத வீண் விரயங்களாக போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற மிக மோசமான காலகட்டமாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதி ஏப்ரல் மாதம் வரையும் இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த கூட்டுத்தொழிலில் இருக்கிறவங்களாம் பெருசாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத விரைய அமைப்புகளுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. இந்த விஷயங்களில் மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கின்றது. ஆகையினால் எல்லாம் வல்ல எம்பெருமானின் கருணையினால் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த வருடம் 2022 மிக சிறப்பான வாழ்க்கையை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.